அநேக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு அதிசாரம் பெற்று அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பலன்களை கொடுக்க இருக்கிறார். அதாவது குரு பகவான் அதிசார பயிற்சியை முன்னிட்டு 6/4/2021 அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சென்று 16/9/2021 வரை சுமார் 160 நாட்கள், அதாவது 5 மாதம் 1 வாரம் வரை கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த குரு அதிசார பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை தர இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான கும்பராசிக்காரர்களுக்கு அன்பு வணக்கம். குரு அதிசார பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். உழைப்பில் ஆர்வம் மிகுந்த கும்பராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் நின்ற குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு வருகிறார். சனி பகவான் 12 இடத்தில் இருக்கிறார். 7.5 சனி ராகு பகவான் 4 இடத்திலும் கேது பகவான் 10 இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். கும்ப ராசிக்கு குரு பகவான் 2-11 அதிபதி. தன லாபாதிபதியான குரு பகவான் ராசியில் சஞ்சரிப்பது அற்புதமான யோக பலன்களை பெற்றுத்தர போகிறது. உங்களின் மன தடுமாற்றம் நீங்கி விவேகத்துடன் கூடிய வேகம், நிதானம், தைரியம் மற்றும் தெம்பு உங்களுக்குள் குடிபோகும். உங்களை ஆட்டுவிக்கும் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, நம்பிக்கையானவர்களை எப்படி தேர்வு செய்வது, யாரை நம்புவது, தார்மீக முறையில் சம்பாதிப்பது எப்படி போன்ற அனைத்து ஞானத்தையும் குரு பகவான் வழங்கப் போகிறார். ஆன்மீக கிரகமான குரு பகவான் சட்டத்திற்கு உட்பட்டு எல்லோரும் அங்கீகரிக்கும் விதத்தில் பொருள் தருவார். அதிர்ஷ்டம் உழைப்பின் மூலம் முறையான நேர்மையான வழியில் கதவை தட்டும். மொத்தத்தில் அளவான நியாயமான ஆசைகள் பலிக்கும். பெரும் வாழ்வியல் மாற்றம் ஏற்பட போகின்றது. குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி பெருகும். வெளியில் சொல்ல முடியாது தவித்த பல பிரச்சனைகள் தானாக தீரும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லையிலிருந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். பேச்சை மூலதனமாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், மார்க்கெட்டிங், உணவு தொழில், ஹோட்டல் ஆகிய துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடைப்பட்டவர்களுக்கு திருமண வரன்கள் தேடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஜென்ம குரு அனைத்து ராசிக்கும் சிறப்பித்து சொல்லும் பலன் கிடையாது. ஜென்மத்தில் நிற்கும் குரு பகவான் தனது சிறப்பு பார்வையால் 5, 7, 9 இடங்களை புனிதப்படுத்துகிறார். இந்த ஜென்மத்தில் பாக்கியஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் ஒருங்கே இணைந்து பலன் தரும் காலம் என்றே கூறலாம். அதிசார குரு பகவான் மறுபடியும் மகரத்திற்கு சென்று கும்பத்திற்கு வரும்போது 2021 அக்டோபர் வரை உங்களுக்கு பொற்காலம் என்றால் அதை மிகைப்படுத்தல் ஆகாது. இந்த பாக்கிய பலம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க 12 வருடம் காத்திருக்க வேண்டும். குருவின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். மனசாட்சிக்கு புறம்பாக செய்த தவறான செயல்களை நிறுத்துவார்கள். நிர்வகித்து வரும் பதவியை சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு முறையாக வழிநடத்துவீர்கள். பிள்ளைகளின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். திருக்கோவில்களை சுற்றி தொழில் ஸ்தாபனம் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் மிகுதியாக இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று குல வழக்கப்படி பூஜை செய்யும் பாக்கியம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்றம் மிகுதியாக இருக்கும். குழந்தைகளின் ஆயுள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குழந்தைகளின் மதிநுட்பம் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். தவறான காதல் நட்பில் இருந்த சில பிள்ளைகள் மனம் மாறி குல கௌரவத்தை காப்பார்கள். இளம் வயதினருக்கு பெண் குழந்தை பிறக்கும். வயது முதிர்ந்தவர்களுக்கு பேத்தி பிறப்பால் மனதை மகிழ்விக்கும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறும். குரு பகவானின் 7ஆம் பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதிகின்றது. இந்த இடம் திருமண வாழ்க்கை, நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்களை பற்றி கூறும் இடம். பங்குதாரர்களிடம் இணக்கம் அதிகமாகும். நல்ல தகுதியும் திறமையும் நிறைந்த புதிய தொழில் கூட்டாளிகள் இணைவார்கள். புதிய நண்பர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். சுய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியும் தசாபுக்தியும் சாதகமாகி கோச்சார குருவுடன் சம்பந்தம் பெற்றால் திருமணம் உடனே நடந்துவிடும். திருமண வாழ்க்கையில் விவாகரத்து பெற்ற ஆண் பெண்களுக்கு மறுமணம் என்று அனைத்தும் நடைபெறும். திருமணமான தம்பதியினர் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துவார்கள். தம்பதியினர் தொழில் நிமித்தமாகவோ அல்லது
வேறு ஏதேனும் காரணமாகவோ வெவ்வேறு ஊர்களில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக இல்லற நடத்துவார்கள். குரு பகவானின் 9 பார்வை ராசிக்கு 9 இடத்தில் பதிகின்றது. சனியின் 10 பார்வையும் 9 இடத்தில் பதிகின்றது. ராசி அதிபதி சனியும் தனாதிபதி குருவும் உங்களுக்கு பாக்கிய பலனை வாரி வழங்க முடிவு செய்து விட்டார்கள். தந்தையின் ஆயுள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மகிழ்ச்சியை தரும் விதமாகவே இருக்கும். பல தலைமுறையாக பித்ரு தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் ஜாதகத்தை சரிபார்த்து சில ஹோமம் செய்ய ஏற்ற காலம். நெடுந்தூர வெளிநாட்டு பயணம் அல்லது தீர்த்த யாத்திரை செய்ய இது ஏற்ற காலம். ஆன்மீகவாதிகள், குருமார்கள், துறவிகள் இவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபட்டு உங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள். முன்னோர்களின் பரம்பரை வியாதிகளான சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், கை கால் மூட்டு வலி உங்களை வந்தடையும். முன்னோர்களின் மரபணு அனைவரின் உடம்பிலும் இருப்பதால் 9 பாவகம் பலப்படும் போது அழையா விருந்தாளியாக இவையெல்லாம் வந்து சேரும். சனியின் 10 பார்வையும் 9 இடத்தில் இருப்பதால் தாத்தாவின் அனைத்து பாவ புண்ணியங்களும் பேரன்களையே சென்றடையும். 6/4/2021 முதல் 22/5/2021 வரை அவிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம் கும்பத்திற்கு 3/10 அதிபதி. 10 இடத்தில் கேது நிற்கிறார். இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சொந்த வீட்டில் இருந்து சிலர் வாடகை வீட்டிற்கு செல்ல நேரிடலாம். வாடகை வீட்டில் இருந்தவர்கள் மீண்டும் சொந்த வீட்டிற்கு மாறுவார்கள். இதுவரை நீங்கள் கடைபிடித்த வீரமும் விவேகமும் மேலும் அதிகரிக்கும். ஆனால் 10 உள்ள கேதுவால் மனக்குழப்பம், மனபயம் மற்றும் திட்டமிடுதலில் தவறுகள் ஏற்படுமோ என்ற அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். செய்தி மற்றும் பத்திரிகை துறையினருக்கு புத்தியை தீட்டி சம்பாதிக்க உதவும் காலம் என்றே கூறலாம். ஊடகங்களில் பணிபுரிபவர்கள் ஏற்றம் பெறும் காலம். அதிக முதலீட்டில் தொழில் செய்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். புதிய தொழில் முதலீடு, புதிய தொழில் ஒப்பந்தம் செய்பவர்கள் நம்பிக்கையான வாடிக்கையாளர்களை பயன்படுத்தினால் முதலீட்டை காப்பாற்றலாம். 23/5/2021 முதல் 21/6/2021 வரை சதய நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். சதயம் ராகுவின் நட்சத்திரம். கோச்சார ராகு ராசிக்கு 4 இடத்தில் இருக்கிறார். ஜனனகால ஜாதகத்தில் சாதகமான தசாபுக்தி இருப்பவர்களுக்கு என்றைக்கோ மலிவு விலைக்கு வாங்கி போட்ட நிலம் விலை உயர்ந்து இப்பொழுது விலையாகும். வீடு வாகன யோகம் பலிதமாகும். தாயின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களின் அன்பும் ஆலோசனையும் நல்லாசையும் கிடைக்கும். ஜனனகால ஜாதகத்தில் தசாபுக்தி சாதகமற்றவர்களின் வீடு வாகன விருப்பங்களில் சிறு தடை தாமதங்கள் ஏற்படலாம். முறையான ஆவணங்கள் இல்லாத வில்லங்கமான சொத்து, வாஸ்து குறைபாடு மற்றும் பூமியின் அதிர்வலைகள் சிறப்பாக இல்லாத வீடு அதிக பழுதுகள் நிறைந்த சொத்தே அமையும். வீட்டில் வளர்க்கும் ஆடு மாடு போன்ற உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். டிவி, ஃப்ரிட்ஜ் போன்ற வீட்டு உபயோக பொருட்கள் பழுதாகும். 22/6/2021 முதல் 14/9/2021 வரை மக்ரகதியில் சதயம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். குருவின் வக்ர காலங்களில் நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும். திட்டமிடுதல் ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். எதையும் திட்டமிட்டபடி செய்ய முடியாது. பூன் விரயங்களும் மனக்கவலையும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிறிய உடல் உபாதைகளை கண்டு கொள்ளாமல் இருந்தால் பின்னாளில் அதுவே பெரிய பிரச்சனையாக உருவாகும். முன்னோர் வழி நோய் தாக்கம் உருவாகலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பெயர்ச்சி திருமண தடை நீங்கும். எப்பொழுது இந்த வீட்டில் மேலச்சத்த கேட்கும் என்று எதிர்பார்த்த பெற்றோரும் திருமண வாய்ப்பு என் வாழ்வில் எப்பொழுது நடக்கும் என கனவு கண்ட கன்னியரும் காளையரும் திருமண நாளை எண்ணும் காலம் வந்துவிட்டது. காதல் திருமணத்திற்கு பெற்றோர் சம்மதத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு பெற்றோர் சம்மதத்துடன் நடக்கும். நின்று போன திருமணங்கள் இனி சுலபமாக நடைபெறும். திருமணத்திற்கும் 7.5 சனிக்கும் சம்பந்தம் இல்லை. பெண்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி உங்களின் தோற்றம் மற்றும் பொலிவு அழகாகும். மனதில் அமைதி குடிக்கொள்ளும். அழகான நீங்கள் ஆடம்பரமாக உங்களை அலங்கரிக்க தனி கவனத்தை செலுத்துவீர்கள். கணவரின் அன்பும் பிள்ளைகளின் பாசமும் உங்களை இல்லச்சிறையில் அடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியும் உருவாகும். பொறுப்பு மிக்க பதவிகள் உங்களை தேடி வரும். ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் உழைக்க வேண்டி இருக்கும். பொறுப்புகளும் கடமை உணர்வுகளும் அதிகரிக்கும்.
மாணவர்களுக்கு நான்காம் இடத்தில் ராகுவும் ஏழரை சனியும் மாணவர்களுக்கு கவனச்சிதறலையும் அசதியையும் சோம்பலையும் கொடுப்பார்கள். ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடத்தில் பதியும் குருவின் பார்வை உங்களை காக்கும். முதலீட்டாளர்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் 2, 5, 11 அதிபதிகளின் திசை நடப்பவர்கள் பெரிய பாதிப்பை சந்திக்கும் வாய்ப்புகள் இல்லை. தொழிலில் தடாலடி மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம். பணியாளர்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் உங்கள் பிறந்த ஜாதகத்தை பார்த்து அதன்படி செய்து கொள்வது சிறந்த பலனை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படலாம். அரசு பணியாளர்கள் ஆதாயம் அடைவார்கள். ஒரு சிலருக்கு வெளியூர், வெளிநாடு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தேடி வரும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அரசியலில் மிக முக்கிய பங்கு பதவி வகிப்பீர்கள். நீங்கள் விரும்பிய பதவி உங்களை தேடி வரும். பட்டங்களும் பதக்கங்களும் வந்து குவியும். எதிர்கட்சியினர் உங்களுக்கு அடங்கி போவார்கள். இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டால் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள். குரு பகவான் வக்கரமடையும் காலத்தில் நாற்காலி ஆடும் என்பதால் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் பதவியின் தன்மை அறிந்து பொறுப்பாக இருப்பது அவசியம். பரிகாரம்: சனிக்கிழமை சனி ஹோரையில் சிவ தரிசனம் செய்து வர தொழில் மற்றும் உத்தியோகம் தொடர்பான இன்னல்கள் அகலும். திருவிடை மருதூரில் உள்ள ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரை வழிபட நிலையான நிரந்தரமான தொழில் உத்தியோகம் கிடைக்கும். துப்புரவு தொழிலாளிகள், தினக்கூலிகள், கடினமான வேலை செய்யும் கீழ்நிலை தொழிலாளிகளை தரக்குறைவாக பேசக்கூடாது. அவர்களிடம் பேரமும் பேசக்கூடாது. உழைத்த கூலியை உடனடியாக கொடுக்க வேண்டும். அரசியல் வாழ்க்கையில் பதவியில் பிரச்சனை இருப்பவர்கள் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வழிபட பதவியில் உள்ள இடர்பாடுகள் அகலும். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு அருகம்புள் மாலையும் பால் மற்றும் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் செய்து வாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றத்தை பெறுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி நன்மையும் தீமையும் என இரண்டும் கலந்த கலவையான பலன்களே கிடைக்கும்.